காவிரி ஆற்றின் குறுக்கே புதிய பாலமாக திருச்சி மற்றும் ஸ்ரீரங்கத்தை இணைக்கும் பிரம்மாண்ட பாலத்திற்கான பூமி பூஜையில் அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். திருச்சி மாநகரையும் ஸ்ரீரங்கத்தையும் இணைக்கும் ஏற்கனவே இருந்த சிறிய பாலத்திற்கு மாற்றாக கடந்த 1976 புதிய பாலம் கட்டப்பட்டது. இந்த பாலம் தற்பொழுது பயன்பாட்டில் உள்ளது. இதனுடைய திருச்சி ஸ்ரீரங்கம் இடையே வாகன போக்குவரத்து அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு இந்த பாலத்தின் அருகிலேயே புதிய பாலம் கட்ட மாநில நெடுஞ்சாலைத்துறை மூலம் திட்டமிட்டு அதற்கான ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு அரசுக்கு அனுப்பப்பட்டது. இந்த புதிய பாலம் தற்போதுள்ள பாலத்துக்கு மேற்கு புறத்தில் திருச்சி மேல சிந்தாமணியில் இருந்து மாம்பழச்சாலை வரை 5,045 மீட்டர் நீளத்திற்கு 1.5 மீட்டர் அகலம் உள்ள நடைபாதையுடன் சேர்ந்து 17.75 மீட்டர் அகலத்தில் 4 வழித்தடங்களுடன் அமைக்கப்பட உள்ளது. இதற்காக 16 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இப்பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் கே.என். நேரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தனா்.